வாங்கரா சதி. ஏ ஸ்னேஹா, அப்பாவ பார்த்து ஒரு வார்த்தை கூட வாங்கன்னு சொல்ல மாட்டியா? அவரை நான் முதல்ல அப்பாவாவே நினைக்கல, அப்புறம் எப்படி வாங்கன்னு கூப்பிடுறது? வெளியில சாதாரணமா வயசானவங்களை பார்த்தா ஒரு அன்பு வரும், பாசம் வரும், இல்ல ஏதாவது கரிசனமாவது வரும். ஆனா இவர்கிட்ட எந்த உணர்வுமே வரல. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு இங்க வந்தாரு? நீங்க எதுக்கு ராசாத்தி இவரை கூட்டிட்டு வந்தீங்க? என்ன ஸ்னேஹா இப்படி பேசுற? இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷங்க யார் இருக்காங்க காட்டு. அதெல்லாம் மறந்து மன்னிச்சு போறதுனாலதான் ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். குமர மாமா உன்ன காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனாரே, அப்ப உனக்கு கோபம் வரல? அந்த கோபத்தை மறந்துட்டு தானே நீ குமரன் மாமாவை ஏத்துக்கிட்ட? குமரி மாமாக்கு கூட நீ காதலிச்சுட்டு திடீர்னு கண்ணுல படாம காணாம போயிட்டேன்னு உன் மேல கூட கோபம் இருந்திருக்கும். ஆனா அவரும் அத மறந்துட்டு தானே இப்ப உன் கூட இருக்காரு. இங்க பாரு ஸ்னேஹா, மறதிங்கிறது மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனாலதான் பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாராலையும் ஒன்னா இருக்க முடியுது. அதே மாதிரிதான் உன் அப்பாவும் தான் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் அன்னைக்கே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதனால உனக்கு ஏற்பட்ட கோபத்தை இவ்ளோ நாள் வரைக்கும் எடுத்து வச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இவரை பார்க்கும் போது என் மனசுல என்ன தோணுச்சோ அதான் நான் வெளிப்படுத்தினேன். மத்தபடி இது பாரு ஸ்னேஹா, உன் கோவம் எனக்கு புரியுது, அவருக்கும் தெரியுது. இங்க பாரு எவ்வளவு அமைதியா அதே சமயத்துல ஆழமா தன்னோட அன்ப எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்காரு. ஸ்னேஹா, அதனாலதான் சொல்றேன் அவருக்கும் வயசாயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல உன் கூட யாராவது இருக்கணும். கண்டிப்பா அவரு உனக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துவாரு. நாங்க எல்லாரும் இருந்து உன்னை கவனிச்சுக்கறத விட உன் அப்பா கூட இருந்து உன்னை பாத்துக்கறது எவ்வளவு உயர்வான விஷயம் தெரியுமா? ஸ்னேஹா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம மறந்துட்டு உன் அப்பாவை ஏத்துக்கோ. அவரு குடும்பத்தை பிரிஞ்சு இங்கேதான் இருப்பாரு, நம்மள விட்டு போக மாட்டாரு. அவர் அவங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதுக்கு இதான் நல்ல வாய்ப்பு. எங்க ராசாத்தி சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. நான் குழந்தைய கூட்டிட்டு எங்க அப்பா கூடவே போறேன். அவசரப்படாத. இல்லங்க, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். நானும் ரோஜாவும் எங்க அப்பா கூட போறதுதான் சரி. என்ன ஸ்னேகா? இல்லங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் முடிவெடுத்துட்டேன், இதான் சரின்னு எனக்கு தோணுது.
நீ பேருக்கு ஏத்த மாதிரி ராசாத்தீதம்மா. நீ சொன்ன நடக்கும்னு சொன்னாங்க, அதே மாதிரி நடந்துச்சு. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. ஐயா என்னங்க ஐயா, நீங்க போய் என்ன கும்பிட்டுக்கிட்டு விடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் மகளும் பேத்தியும் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த நிமிஷம் சாவு வந்தாலும் நிம்மதியா சாவு. ஐயா என் மகளுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்டிப்பா அவளை காப்பாத்துவேன். அப்பா என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். சினேகா, உங்க அப்பாவை உனக்கு பிடிக்கலைனாலும் என்னை என் குடும்பத்து கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நீ அவர் கூட போக சம்மதிச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் நீ உங்க அப்பா கூட சேர்றதே எனக்கு சந்தோஷம்தான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரகதாமா வந்துட்டு போனாங்க. இவரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, என்ன பாத்துக்கிறதுக்காக இவர் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ராசாத்தி நீங்க தான் இவரை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஸ்னேகா, நீ அப்பா கூட போறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ போய் பேக் பண்ணிக்கோ. நான் சொன்னா குமர மாமா கேப்பாரு, நான் பேசுறேன். குமரா, என்னடா நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம், நீ பாட்டுக்கு எதுவுமே பேசாம போற? என்னமா பேச சொல்றீங்க? என்னடா இப்படி கேக்குற? அப்பா தங்கச்சி மாப்பிள்ள எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டு போலாம்ல. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு நேரா உள்ள போற? இப்ப இருக்கிற மனநிலையில என்னால யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. டேய் குமரா, என்னப்பா நீ, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படிப்பா இருக்க? ஏதோ இருக்கப்பா. அண்ணா, உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்னடானா என்கிட்ட கூட பேசாம போயிட்டு இருக்க. அப்படியா, உனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு சந்தோஷமா இல்ல. ஏமரதம் குமரன் ஏன் இவ்வளவு வெறுப்பா பேசுறான்? நான் அவனை கூப்பிட போயிருந்தேன், வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸ்னேகா உடம்புக்கு முடியாம இருக்கா, இந்த நேரத்துல வர முடியாதுன்னு சொன்னான். அதான் ஸ்னேகாவ நாலு வார்த்தை கோவமா பேசிட்டு வந்தேன். அதான் துரைக்கு கோவம். நம்ம வீட்டுக்கு வரதுக்கு என்னடா கோவம்? நாங்களா இல்ல, நீ ஏன்டா அங்க போனோம்? இனிமே நானே நினைச்சாலும் அந்த வீட்டுக்கு போக முடியாது. டேய் என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க வந்து கத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்னேகாவோட அப்பாவை ராசாத்தி கூட்டிட்டு வந்தேன். அவர் என் பொண்ணையும் பேத்தியும் கூட்டிட்டு போறேன், நானே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன். ராசாத்தி நல்ல வேலைதான் செஞ்சிருக்கா, அதுவும் நல்லதுதான். ஸ்னேகா அவ அப்பா கூட இருக்கிறது இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கும் குழந்தைக்கும் நல்லதுதான். சும்மா ஸ்னேகா மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசாது. உங்களுக்கு நான் இங்க வரணும், அது எப்படியோ நடந்து போச்சு. என்ன பண்றது, இனிமே நான் இந்த வீட்டுல தானே இருக்கணும், என்ன இங்க நிம்மதியா இருக்க விடுவீங்களா? டேய் குமரா என்னடா பேசுற,
நம்ம வீட்டுக்கு வரதுக்கும் உன் பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கும் இவ்வளவு வருத்தப்படுற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க பாரு குமரா, கண்மணி இந்த வீட்டோட மூத்த மருமகன். அவளுக்கு அவளுக்குன்னு ஒரு வாரிசு இல்லைங்கிற குறை இருக்கு. ஊர் தப்பா பேசுமேனு ஃபீல் பண்ணி தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணான். அதனாலதான் நான் உன கூப்பிட வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் எப்படியாவது இருந்துட்டு போங்க. இனிமேலாவது புருஷன் கொண்டாட்டியா இருந்து ஒரு வாரிச பெத்து கொடுங்க. ஓ அப்படியா விஷயம்? ஆசாத்தி மாசமா இருக்கிறதுனால இவளுக்கு அவளுக்கு போட்டியா குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதுக்காக டிராமா போட்டிருக்கா, அதையும் நீங்க நம்பிருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, புருஷன் பொண்டாட்டிங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மனசளவுல எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா? டேய், சும்மா இந்த நேரத்துல சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காது. கல்யாணம் ஆகி இத்தனை நாளைக்கு அப்புறமும் மன பொருத்தம் இல்ல, தின பொருத்தம் இல்லன்னு சாக்கு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இத பாருடா, ஒரு குழந்தை குட்டின்னு வந்தா எல்லாம் சரியாயிடும். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாரு, இன்னும் ஒரு வருஷத்துல உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாரிசு உருவாகி இந்த வீட்டுல தவழணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னைக்கு நான் சொல்றத நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. ரெண்டு டோசேஜ் போட்டுக்கோங்க. ஆ ஓகே டாக்டர். பேஷண்ட்ட செக். நர்ஸ் கால புடிங்க. மலர் மலர் என்னாச்சு? மலர் மலர் ஒரு நிமிஷம் இந்த பேரன் கொடுங்க. பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. நர்ஸ் இந்த மெடிசினை வாங்கிட்டு வாங்க. நர்ஸ் கால பிடிங்க. இந்தாங்க சிஸ்டர். டாக்டர் கைய பிடிங்க. சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட்டுக்கு மூளைக்கு போற நேரம்ல சின்ன பிளாக் இருக்கு. ஓகே. அதனால மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியா போகல. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணனும். ஓகே டாக்டர். நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வச்சு ட்ரீட்மென்ட் பண்றது சிரமம். சென்னையில இருக்கிற ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மென்ட் பண்ணா சரியாக வாய்ப்பு இருக்கு. நான் இமிடியேட்டா இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் டாக்டர். நோ நோ, அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு விவரம் தெரியாது. சொன்னாலும் புரியாது. அவங்க ரிலேஷன்ல யாராவது விவரம் தெரிஞ்சவங்க இருந்தா வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே.
ஹலோ மேடம், நான் பிபி ஹாஸ்பிடல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன். ராசாதி மேடம் தானா? சொல்லுங்க சிஸ்டர், மலர் எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்காளா? நானும் அத சொல்லதான் மேடம் போன் பண்ணேன். அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. சீரியஸா இருக்காளா? மேடம் பதட்டப்படாதீங்க, இமிடியேட்டா சென்னையில இருக்க ஹாஸ்பிடலுக்கு அவங்களை கூட்டிட்டு போனாதான் அவங்களை காப்பாத்த முடியும். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு வர முடியுமா? கண்டிப்பா சிஸ்டர், நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். என்னச்சு ரசாதி, ரொம்ப பதட்டமா இருக்க? அண்ணா, மலருக்கு பிக்ஸ் வந்துருச்சா? உடனே சென்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அவளை காப்பாத்த முடியுமா. நான் உடனே கிளம்புறேண்ணா. இருமா, நீ மட்டும் தனியா போற, நானும் துணைக்கு வரமா? இல்லண்ணா, பரவாயில்லண்ணா, நானே பாத்துக்கறேன். சும்மா இருமா, மாசமா இருக்கும் போது நீ தனியாவ போவ, நான் வந்தா உனக்கு சப்போர்ட் அங்க கூட இருப்பல. உடனே வர கண்மணி, ஐயோ கண்ணே பட்டுற போல இருக்கு. கண்மணி, இனிமே உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெத்து கொடுப்பேன். உன் புருஷன் மொத்தமா ஸ்னேகாவை விட்டுட்டு வந்துட்டாரு, அதனால கண்மணி அவர் மனசு கோணாம பாத்துக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, வா, உன் அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. வா வா. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரி வா. ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு கண்மணி. கண்மணி, இதே நாள்ல அடுத்த வருஷம் இந்த வீட்டுல இந்த குடும்பத்தோட வாரிசா ஒரு குழந்தை தவழணும், புரியுதா? சரிங்க. புனிதா, அண்ணிய கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு வாங்க. La 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 la